ஒரு சொல் அப்படிங்கிற நிகழ்வில் தொடர்ச்சியாக நம்ம வரலாறு சார்ந்த விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்படி வரலாறு சார்ந்த விஷயத்தில் பேசும்போது இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு வந்து பேச போகிறோம். ஒரு பொருளை கடத்துகிறாங்க, அந்த பொருள் கடத்துறதுக்கு ஒரு மிக நீண்ட வேலி வந்து இந்தியாவில் போட்டிருந்துருக்காங்க அப்படிங்கிறதா அதை பற்றின விஷயம். அது என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சோதனை சுவாடி அந்த சோதனையை செய்யக்கூடிய இடம் ஒன்று இருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு 100 பேர் கொண்ட ஒரு குழு வந்து வராங்க. அவங்க தேனீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டிலில் அடைச்சி கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஸோ அந்த தேனீக்கள் எதுக்கு அப்படின்னா அந்த சோதனை சாவடியில் இருக்கக்கூடிய காவலர்களை அட்டாக் பண்ணுறதுக்காக. அந்த தேனீக்களை திறந்து விட்டுட்டு காவலர்களோட கவனத்தை திசை திருப்பிட்டு அடுத்தது அவங்க அந்த பொருளை வந்து கடத்துகிறாங்க. அந்த பொருள் தான் உப்பு. உப்பு வேலி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். இந்தியாவில் மிக நீண்ட ஒரு உப்பு வேலி அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. அதே மாதிரி உப்புக்கு வரி விதிக்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாஞ்சாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனக்குழு, வணிகக்குழு இருந்திருக்கு. அவங்களுக்கு லம்பாடின்னு ஒரு பேர் இருக்குது. அவங்க உப்புக்களை கடத்துவதற்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்குது. இதை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் அப்படின்னு சொல்லி நாம் ஒருத்தரை பார்க்கலாம். ராய் மார்க்சம் அப்படிங்கிறவர் தான் முத முதல்ல ஆராய்ச்சி செஞ்சார். அதில் அவர் வந்து த கிரேட் ஹெட்ஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தோட ஆராய்ச்சிக்காக எவடா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துக்கு வராரு, அலகாபாத்தில். அங்கே சிதிலமடைஞ்ச ஒரு வேலி ஒன்று கிடைக்குது. அந்த வேலி ஆராய்ச்சி செஞ்சதில் 4000 கிலோமீட்டர் நீளமுள்ள வேலி இந்தியாவில் இருந்திருக்கு. உப்பு அப்படிங்கிறதுக்கு வரி அதிகமாக விதிக்கப்பட்டு அதை இன்னொரு இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணுறத தடை செய்கிறதுக்காக அந்த வேலி இருந்துச்சு அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஓகே, ராய் மார்க்சம் கருத்துப்படி கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் நீளம், மைலில் சொல்லணும்னா 2500 மைல் நீளம் இருக்கலாம், 12 அடி உயரமாக இருக்கக்கூடிய முள் வேலியை வந்து அங்கே அமைச்சிருந்திருக்காங்க. உப்பு சார்ந்து, உப்பு தொடர்பாக வரலாறு பார்த்தோமா, கிறிஸ்து பிறப்பதற்கு 6000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே உப்போட பயன்பாடு இருந்துகிட்டே இருந்திருக்கு. எகிப்திலிருந்து ஆரம்பித்து உலகின் பல்வேறு இடங்களில் உப்போட பயன்பாடு வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி ஓகே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த உப்புக்கு வரி விதிக்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா குப்தர்கள் காலகட்டத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. சந்திரகுப்தர் காலகட்டத்தில் தான் அதுவும் வந்து ஆரம்பிக்கப்படுறதா கௌடிலியர் எழுதின அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்கு. அதே மாதிரி தமிழ் முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா சோழர் காலத்தில் நெல்லுக்கு இணையான வரியை வந்து உப்புக்கு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்காங்க. நெல்லுக்கு நேரிணை வெண்கல் உப்பு அப்படிங்கிற ஒரு வாசகம் கூட அதில் இருந்திருக்கிறதா நமக்கு தெரிய வருது. ஸோ இப்படி தொடர்ச்சியாக பார்க்கும்போது முகலாயர்கள் காலகட்டத்தில் உப்புக்கு 5% வரி அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ உப்பு அப்படிங்கிற பொருளுக்கு இந்தியா ஃபுல்லாக வரிகள் வந்து தொடர்ச்சியாக வீசிட்டே இருந்திருக்காங்க. பிரிட்டிஷ் இந்தியா வந்த காலகட்டத்தில் உப்பு எப்படி அணுகப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிரிட்டிஷ் இந்தியா வந்தப்போ அவங்க வந்து பார்க்குறாங்க, ஒவ்வொரு பொருள்களுக்காக வரி விதிக்கிறாங்க. சர்க்கரைக்கு வரி விதிக்கும் போது அந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா கன்சம்ஷன் அளவில் கம்மியாக இருக்குது. அனைத்து மக்களும் சர்க்கரையை அதிகமாக பயன்படுத்தலை. அப்போ அத்தியாவசிய பொருளான உப்புக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வரியை விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ முத முதல்ல பார்த்திங்க அப்படின்னா ஒரிசா பகுதிகளில் தான் உப்பு அதிகமாக உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இப்போது குஜராத் பகுதியில் இருக்கக்கூடிய தண்டி பகுதியில் அதிகமான உப்பு உற்பத்தி ஆகுது. தண்டி அப்படிங்கிற சொல்லுக்கு கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லி பேர். ஜென்ரலாக வங்காளத்தில் பார்த்திங்கன்னா அவங்க உப்பு வந்து ரெண்டு வகையாக வந்து வாங்குவாங்க, தரமான உப்பு, தரமற்ற உப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளே நெருப்பு மூட்டி அதில் உப்பு காய்ச்சணும் அப்படின்னா அந்த உப்போட தரம் குறைவாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவே இயற்கையாகவே சூரிய ஒளியிலேயே அந்த உப்பை வந்து காய்ச்சி எடுத்தோமா அந்தோட உப்பு அப்படிங்கிறது தரமான உப்பாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி தரமான உப்பை தான் பயன்படுத்துவதற்காக வங்காளத்திலேருந்து நிறைய பேர் அதை வாங்கிறதா வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உப்பு ஏரியிலிருந்து அந்த உப்பு படிவுகளை எடுக்கக்கூடிய பழக்கமும் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். 1823 வருஷத்தில் ஜார்ஜ் சாண்டர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் முத முதல்ல உப்புக்கு வேலி போடலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்தவர். அதாவது ஒரிசாவில் சோன்பூர் அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இடத்துலேருந்து அலகாபாத் அப்படிங்கிற இடம் வரைக்கும்
உப்புக்கு வேலி அமைக்கிறார். இவருக்கு பின்னாடி வந்த ஸ்மித் அப்படிங்கிறவர் 1834 வருஷம் அந்த உப்பு வேலியை மிக நீண்டதாக உருவாக்குறாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேராக உப்பு வேலியை எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1867 ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்ற அதிகாரி வராரு. அந்த அதிகாரி வந்து ஒரு கணக்கு வழக்கு எடுத்து பார்க்குறாரு. உப்புக்கு விதிக்கப்படும் வரி அதனால் வரி வசூலாகிறதுக்கும் அதே மாதிரி அந்த வேலையை பராமரிப்பு செய்வதற்கான செலவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாபம் இல்லாத அளவில் இருக்கிறதா அவர் கண்டுபிடிக்கிறாரு. அவருக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த வேலி அப்படிங்கிறத வந்து முள் புதர்களாக நீங்கள் வளர்க்கலாம், இரும்பு வேலிக்கு போயிடா முட்புதர்களை நாங்கள் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலந்தை மரம்லேருந்து ஆரம்பித்து வறண்ட நில தாவரங்கள் வரைக்கும் எந்த ஏரியாவில் எது விளையுமோ அதை வந்து வந்து மிக நெருக்கமாக பயிரிடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை பிளான் பண்ணி உப்பு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் மக்கள் தங்களுக்கு வந்து உப்பு வேணும்ல, ஸோ அதுக்காக 1 கிலோ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனுமதி கொடுக்குறாங்க. மூட்டையாக உப்பை எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு மூட்டை உப்போட விலை பார்த்தீங்க அப்படின்னா 2 ரூபா அப்படின்னு அந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அதோட தயாரிப்பு செலவே 50 பைசா தான், அதுக்கு போட்ட வரி வந்து 1 ரூபாய் 50 பைசா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு தயாரிப்பை காட்டினாலும் வரியோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதிக அளவில் இருக்கிறதுனால மக்கள் ரொம்ப பாதிப்படைகிறாங்க. இதை கண்காணிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 14,000 காவலர்களை நியமிக்கிறாங்க. ஒரு காவலருக்கு 1 மாத சம்பளம் 5 ரூபாய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு விவசாயி 6 மாதம் கஷ்டப்பட்டார்னா அவர் 6 ரூபாய் சம்பாதிப்பார். அவர் 6 ரூபாய் சம்பாதிக்கிறத ஒரே மாதத்தில் உப்புக்கு போக வேண்டிய காவலர் பார்த்தீங்கன்னா 5 ரூபாயில் சம்பாதிச்சிடுறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அதோட செலவீனத்தின் அளவு பார்த்தீங்கன்னா எந்த அளவில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 18ஆம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட 62 லட்சம் ரூபாய் வரியாக உப்பு வந்து வசூலிக்கப்பட்டது. அது அப்படியே 19ஆம் நூற்றாண்டில் 1 கோடியே 20 லட்சமாக 2 மடங்காக வரி அப்படிங்கிறது வந்து ஏற்படுத்துது. இந்த அதீத வரி சுமையின் காரணமாக நிறைய பிரச்சனைகள், நிறைய மக்கள் உப்பு பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு வந்து ஏற்படுத்துச்சு. அப்போ உப்பு பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறதுனால தான் அந்த பாஞ்சாரா இன மக்களாக இருக்கட்டும், இல்லை ட்ரைபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பழங்குடி இன மக்களாக இருக்கட்டும், உப்பு தயாரித்து விற்கிறது அப்படிங்கிறத செஞ்சவங்க அந்த உப்பு வேலியை தாண்டுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு போட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு போர்க்குளம் மாதிரியே வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உப்பு வேலி அப்படிங்கிறதோட பராமரிப்பு செலவு அதிகமாகுதுன்னு பின்னாடி லிட்டன் பிரபு வந்து அதிகமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பின் வந்தவர்கள் இந்த உப்பு அப்படிங்கிறதுக்கான வரியை வந்து நீக்கம் செய்கிறாங்க அப்படின்னும் புரிஞ்சுக்கலாம். ஒரு முறை 1876 பக்கத்தில் வங்காளத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தின் போது கூட உப்பு மீது விரிக்கப்பட்டிருந்த வரியை கேன்சல் பண்ணவே கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒன்று. அப்போ உப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அரசியல் அது வந்து செஞ்சிருக்கு. மக்களுடைய அத்தியாவசிய பொருளில் வரி அதிகமாக விதிக்கிறதுங்கிறது மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நாம் பார்க்குறோம். சாதாரணமாக இன்றைய நிலையில் ஒரு உப்பு 1 கிலோ உப்பு தயாரிக்கிறதுக்கு தயாரிப்பு செலவு 2 ரூபாய்னு வச்சுட்டாலும் சரி, பேக்கேஜ் 1 ரூபாய், டிரான்ஸ்போர்ட்டேஷன் 1 ரூபாய், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாபம் 1 ரூபாய்னு வச்சுட்டாலும் 6 ரூபாய் தான் வருது. அப்போ 6 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய உப்பை நமக்கு எவ்வளவு விற்கிறாங்க அப்படின்னா 12 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் வரைக்கும் உப்போட வந்து விலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அப்போ உப்போட தயாரிப்பு விலை அப்படிங்கிறதுக்கும் விற்பனை விலைங்கிறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய பொருள்கள் நம்ம அத்தியாவசிய பொருள்களில் நிறையவே இருக்குது. ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சால்ட் அப்படிங்கிற சொல்லிலிருந்து தான் சேலரி அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ உப்பு அப்படிங்கிறதோட வரலாறு மிக நீண்டதாக இருந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். உப்பு வேலி பொதுவாக ஒரிசாவிலிருந்து ஆரம்பித்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் வழியாக போய் இமயமலை இணைக்கிற வரைக்கும் இருந்திருக்கு. சிம்பிளாக சொல்லப்போனால் அலகாபாத்தை மையமாக வச்சு இந்தியாவை ரெண்டாக உப்பு அப்படிங்க உப்பு வேலிங்கிறது பிரிச்சுருந்துருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்போ உப்பு வேலி தொடர்பாக நடந்த கொலைகளாக இருக்கட்டும்,
அதில் இருக்கக்கூடிய லஞ்ச லாவண்யங்களாக இருக்கட்டும் அது வேற அளவில் இருந்துச்சு அப்படிங்கிறத குறிப்பிடலாம். காவலர்கள் ஒரு உப்பு டிரான்ஸ்போர்ட்டேஷனை அவங்க சீஸ் பண்ணாங்கன்னா அந்த உப்பு அவங்க எடுத்து குறைஞ்ச விலைக்கு விற்று லாபம் பார்த்தது வரைக்கும் நடந்திருக்கு. அப்போ உப்பை சுற்றி இவ்வளோ அரசியல் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த உப்பு மீதான வரியை திரும்பவும் ஒரு முறை பிரிட்டிஷ் அரசாங்கம் விதிக்குது 1930களில். அப்போதான் காந்திஜி அவர்கள் அதை எதிர்த்து தண்டி யாத்திரை அப்படிங்கிறது ஒன்று நடத்துகிறாரு. மக்களோட சாதாரண அத்தியாவசியமான பொருளான உப்பின் மீது வரி விதிக்கிறது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத காந்திஜி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு சொல் அப்படிங்கிற நிகழ்வில் உப்பு வேலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நான் ரெஃபர் பண்ண புத்தகங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி.